பங்குச்சந்தை முதலீட்டில் மட்டுமல்ல, அதை பற்றி பிறருக்கு கற்பிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் சந்தாவிடம் உள்ளது. அதனால்தான் 2016 நிதி நிர்வாணா என்ற புத்தகம் ஒன்றை எழுதியுள்ளார். பங்குச்சந்தை நிலவரம், முதலீடு ஆகியவற்றை பற்றி விளக்கக்கூடிய இந்த புத்தகத்தை புதிதாக முதலீடு செய்ய விரும்பும் அனைவரும் படிக்க வேண்டும் என பரிந்துரைக்கிறார். 14 பங்குச்சந்தையில் அடியெடுத்து வைத்து அமெரிக்காவையே அசத்திய பொருளாதார நிபுணரான பெஞ்சமின் கிரஹாம் தான் சங்கர் சந்தாவிற்கு குருவாம். இவரது கட்டுரைகளை படித்து இன்ஸ்பயர் ஆகித்தான் இந்திய பங்குச்சந்தைக்குள் நுழைந்துள்ளார். குருநாதர் பெஞ்சமின் ஃபாதர் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டிங் என பெயரெடுத்தவர் என்றார். சிஷியர் சந்தாவோ இந்தியாவின் அடுத்த ஜுன்ஜுன்வாலாவாக வலம் வர ஆரம்பித்துள்ளார். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா என்ற பெயரை கேட்கும் அனைவருக்குமே அவர் இந்திய பங்குச்சந்தையின் தந்தை என்பது தெரிந்திருக்கும். பங்குச்சந்தை முதலீடுகள் மூலமாக 40,000 கோடிகளுக்கும் அதிகமான சொத்துக்களை சேர்த்துள்ளார். இவரது மரணத்திற்கு பிறகு அடுத்த ஜுன்ஜுன்வாலா